உலகெங்கும் பரவி வாழும் உறவுகள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். 50 ஆண்டுக்கு முன்னாடி வர நம்ம மூதாதையருங்க மண்ணை, நீரை, காற்றை, நிலங்களை, இயற்கை வளங்களை சேதப்படுத்தாமல் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தாங்க. அதனாலேயே வேளாண்மை செய்கிற போது இயற்கை உரங்களையும் இயற்கையாகவே கிடைச்ச இலைத்தரங்க போன்ற இடுபொருட்களையும் பயன்படுத்தி நல்ல மகசூலை கண்டாங்க. அவங்க விளைவிச்ச பொருட்களை பண்டமாற்று முறையில் மற்றவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவைப்படுற பொருளை மற்றவங்க கிட்டேருந்து வாங்கி எந்த விதமான லாப நோக்கமோ ஏமாற்றி பணம் பறிக்கிற எண்ணமோ இல்லாமல் ஒருத்தருக்கொருத்த உறவுடனும் நட்புடனும் நல்ல பழக்க வழக்கங்களுடனும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்க. நெல்லையோ உளுந்தையோ இல்லை வேற எந்த தானியத்தையோ விதைச்சி அதை அறுவடை செஞ்ச பிறகு நிலம் இழந்த சக்தியை திரும்ப நிலத்துக்கு கொடுக்க நிலத்துக்கு சத்துவிட்ட இயற்கை வழியையே கையாண்டாங்க. அப்படி நிலத்துக்கு வலுவிட்டு அவங்க முதன்மையானதா கிடை போடுறது என்கிற பழக்கத்தை பெரும்பாலும் செஞ்சாங்க. இந்த கிடைனா என்ன, கிடை போடுறதுனா என்ன அப்படிங்கறத பத்தி விரிவா இந்த காணொலியில பார்க்கலாம். தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. காலையில மேய்ச்சலுக்கு போயிட்டு மாலை வெள்ள திரும்புற 100க்கும் மேற்பட்ட ஆடுகளையோ இல்ல மாடுகளையோ இரவில அறுவடை செய்த நிலங்கள்ல பட்டி அமைச்சு, அதாவது இரண்டா பிளந்த மூங்கில் பலகைங்க, கம்புங்க, நொச்சு குச்சிங்க, அல்லது அந்த குச்சிகளை கொண்டு செய்யப்பட்ட தட்டிங்க, இல்ல அடைப்பில கொண்டு வேலி மாதிரி ஆடு மாடுகளோட எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒன்றோட முட்டிக்கிட்டு சண்டையிடாம போதிய இடைவெளி விட்டு தங்குறதுக்கு பாதுகாப்பு வலை அமைச்சு அதுக்குள்ள அவங்களை கட்டி போட்டோ இல்ல அடைச்சு வைக்கிறதுக்கு பேர் தான் கிடை போடுறது, அல்லது பட்டி போடுறது சொல்லுவாங்க. அதாவது ஆடு மாடுங்களை இந்த மாதிரி அந்த நிலங்களை தங்க வைக்கிறதுனால ஒரே இடத்துல அதுங்களை கிடக்க வைப்பதனால இதற்கு பேரு கிடைன்னு வந்துச்சு. இப்பெல்லாம் நைலான் வலைகளை தான் அதிகமா வேலி அமைக்க பயன்படுத்துறாங்க. இந்த கிடை போடும் பழக்கத்தை ஆண்டாண்டு காலமா நம்ம முன்னோர்கள் பின்பற்றி வந்திருக்காங்க. அதற்கு உதாரணமா காலமிகு புலவர் தனது பாடல்ல ஆட்டுக்கிடை பற்றி கூறியிருக்கார். பெரிய புராணத்துல பாடலின் 3100 ஒரு இடத்துல தங்கி கிடந்து பயிலும் மாணவர் கூட்டத்தை கிடைன்னு சொல்லியிருக்கார். கண்ணுடையம்மன் பல்லு செங்கோட்டு பல்லுல ஆல மரத்தடையிலும் வட்ட மூலையுடைய வயலிலும் முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தல், பாலை நிலங்களிலும் கிடையமர்த்தி நிலத்தை வளப்படுத்தினாங்க அப்படிங்கிற தகவலை நம்மளால பார்க்க முடியும். கிடைகள் ஆட்டுக்கிடை, மாட்டுக்கிடை அப்படின்னு உபயோகப்படுத்தப்படும் விலங்குகளோட பெயர்லேயே அழைக்கப்படலாயிச்சு. செம்மறியாடுங்க அதிகமா வச்சிருந்தா அந்த கிடை செம்மறியாட்டுக்கிடை அப்படின்னு சொல்லுவாங்க. 1000க்கு மேற்பட்ட வாத்துகளை கொண்டும் இந்த மாதிரி செய்வாங்க. ஆனா அதை வாத்துப்பட்டின்னு சொல்லுவாங்க, இல்ல வாத்துப்பெட்டின்னு சொல்லுவாங்க, கிடைன்னு சொல்ல மாட்டாங்க. வாத்துப்பட்டி பத்தியும் மாட்டுக்கிடை பத்தியும் வேறொரு காணொலியில விரிவா பார்க்கலாம். இந்த காணொலியில செம்மறியாடுகளை கொண்டு கிடை போடுறதை பத்தி பார்ப்போம். இந்த காணொலிய நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் வட்டம் பெரியதும்பூர் கிராமத்திலும் அதை சுற்றியுள்ள பக்கத்து கிராமங்களும் படமாக்கினோம். என்னோட சின்ன வயசுல இருந்தே நான் இந்த செம்மறியாட்டு கிடை பார்த்திருக்கேன். ஊர்ல அறுவடை முடிகிற தருவாயில ராமநாதபுரம், சிவகங்கை இந்த மாதிரி இன்னும் வேறொரு பகுதியில இருந்து எங்க ஊருங்க பக்கம் இந்த மாதிரி ஆடுகளை ஓட்டிக்கிட்டு வந்து அதனை மேய்க்க ஆம்பளை ஆட்களோடும் குடும்பம் குட்டிகளோடும் 2-3 குடும்பமா சேர்ந்து எங்களோட ஊர்ல வந்து தங்கிடுவாங்க. இப்படி தங்குறதுக்கு முன்னாடி ஊர் தலைவர் இல்ல முடிவெடுக்கக்கூடிய கிராமத்து பெரியவர், பஞ்சாயத்து தலைவர் இப்படி அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி உள்ளவங்க கிட்ட பேசி அனுமதி வாங்கிட்டு தங்குவாங்க. அந்த காலத்துல ஆடுகளுக்கு தண்ணி காட்டுன்னு ஊர்ல ஒரு குளத்தையோ குட்டையோ பேசி அனுமதி வாங்கிப்பாங்க, இல்ல ஏன எடுத்துப்பாங்க. அதே போல எந்த ஊரை நம்பி வந்திருக்காங்களோ அந்த ஊர்ல உள்ள மக்கள் அவங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பா இருப்பாங்க. திருட்டும் பொய்யும் பித்தலாட்டமும் கொலை கொள்ளைன்னு அதிகரிச்சு ஆண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத இந்த காலத்துல யாரும் அதிகமா குடும்பத்தோட வர்றதில்ல. கிடை போற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள மேட்டுப்பாங்கான சுத்தமான வயல்வெளியில மூங்கிலாலான கூடுகளை, பனை மாட்டைகளை வேந்து செய்யப்பட்ட குடப்பு ஜண்டுன்னு அழைக்கக்கூடிய கூடுகளை தான் கூரையா மேல தூக்கி கட்டி மழை வெயில இருந்து காத்துக்கொள்ள பனை மாட்டைகளை வச்சு மரப்புக்கா கட்டி அவங்க தங்குறதுக்கு தேவையான வலசைன்னு சொல்லக்கூடிய குடில்களை அமைச்சுப்பாங்க. அந்த குடில்கள்ல அவங்க பயன்படுத்த அரிசி, பருப்பு, உடைங்க இப்படி எல்லாத்தையும் பாதுகாப்பா வச்சுப்பாங்க. ஆண்கள் யாரும் அதுக்குள்ள படுத்துறங்க மாட்டாங்க. அவங்க தரையிலையோ இல்ல கட்டில் போட்டு வயல்வெளிகள்ல வெட்ட வெளியில படுத்துப்பாங்க. மழைக்காலங்கள்லயோ இல்ல பனி அதிகமா இருந்தாலோ அந்த கட்டிலேயே கம்பு வச்சு கட்டி அரண் மாதிரி சின்னதா குடில் மாதிரி மாத்திப்பாங்க. மண்ணெண்ண விளக்கு தான் அந்த காலங்கள்ல அவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும். 2-3 நாய்கள் அவங்க வீட்டையும் ஆடுகளையும் திருடங்க கிட்ட இருந்து பாதுகாக்கும். மாலை 6-6:30 வாக்குல கிடைப்போட ஒத்துக்கொண்ட வயல்ல வலை வச்சு கூண்டு மாதிரி வட்டமாவோ சதுரமாவோ வேலி அமைச்சு அதுக்குள்ள ஆடுகள் அமைச்சு தங்க வைப்பாங்க. அப்படியே அந்த இரவு முழுசும் தங்கி படுத்துறங்க ஆடுங்க கழிக்கும் புழுக்கையும் சிறுநீரும் தான் அந்த நிலத்துக்கு உரம். இந்த புழுக்கைக்காகவும் சிறுநீருக்காகவும் தான் காசு கொடுத்து உழவர்கள் அவங்கவுங்க நிலங்கள்ல கிடையமர்த்தி தங்களது நிலங்கள்ல கிடக்க செஞ்சாங்க. இப்படி தங்களோட ஆடுகளை நிலங்கள்ல தங்க வைக்கிறதுக்கு நிலத்துக்காரர்கிட்ட இருந்து ஆடுகளோட எண்ணிக்கைக்கு தகுந்த மாதிரி 500-1000 வரை வாங்கிப்பாங்க. ஏழை விவசாயிங்க கிட்ட 500 சொல்லி அவங்க 400 இல்ல 300 கொடுத்தாலும் கராரா பேசாம கொடுக்கற காசை வாங்கிப்பாங்க. அடிக்கடி ஊருக்கு இப்படி கிடை போட வரதுனால அந்த ஊர்ல உள்ள அனைத்து உழவர்களோட பொருளாதார நிலையும் அவங்களுக்கு நல்லா தெரியும். நிலத்தோட அளவுக்கு தகுந்த மாதிரி ஏக்கருக்கு இவ்வளவு, மாவுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாவும் கூட காசு வாங்கிப்பாங்க. நிலங்களோட அளவுக்கு தகுந்த போல வயல்ல தினமும் வேறு வேறு இடங்களில் ஆடுகளுக்கான வேலி அமைச்சு நிலம் முழுமைக்கும் பரவலா புழுக்கையும் சிறுநீரும் இருக்கும்படி
கிடை போடுவாங்க. ஒருத்தரோட நிலத்திலேயே வாரம் மாத கணக்கில் கூட கிடை போடுவாங்க. இப்படி இரவு முழுவதும் தங்கி ஆடுகளை காலை 8 மணிலிருந்து 9 மணிக்குள்ள அவங்களோட காலை உணவு முடிச்சுக்கிட்டு மேய்ச்சலுக்கு திறந்து விடுவாங்க. அப்படி மேய்ச்சலுக்கு திறந்து விடுறதுக்கு முன்னாடி புதுசா போட்ட, அதாவது 30 நாளுக்குள்ள உள்ள ஆட்டுக்குட்டிங்களை பனைவாலை வேயப்பட்ட குடப்பு ஜண்டுன்னு அழைக்கக்கூடிய கூடுகளுக்குள்ள பிடிச்சு போட்டு அடைச்சிட்டு மத்த பெரிய ஆடுகளை மேய்ச்சலுக்கு ஓட்டிட்டு போவாங்க. ஏன் இப்படி செய்யறாங்கன்னா, மேய்ச்சலுக்கு போகிற ஆடுங்க நீண்ட தூரம் போயிட்டு மேய்ஞ்சிட்டு வரும். அறுவடைக்கு பிறகு வரும் கோடை காலத்துல வெயில் மிக அதிகமா இருக்கும். வெயில்ல நீண்ட நேரம் குட்டிகளால ஆடுகளோட ஈடுபடுத்து நடக்க முடியாது. வெயில நடக்க முடியாம களைச்சு போய் குட்டிங்க இறந்துடும். அதுவும் இல்லாம குட்டிங்களை கண்காணிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஊர்ல உள்ள தெருநாய்களும் வயல்ல உள்ள நரிகளும் எளிதா ஆட்டுக்குட்டிங்களை தாக்கி இறைக்காக இழுத்துட்டு போயிடும். அப்படி ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட்டா அதுங்களை மீட்டு திரும்ப தங்கி இருக்கிற இடத்துக்கு சுமந்து வருவது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் அந்த குட்டிகளோட உயிரை பாதுகாக்க இப்படி அந்த கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சுட்டு மத்த ஆடுகளை மேய்ச்சலுக்காக ஓட்டிட்டு போவாங்க. ஆடுகளை ஓட்டிட்டு போகும்போது அந்த காலங்கள்ல மதிய சாப்பாட்டுக்குன்னு வடிச்ச சுடுசோத்துல கஞ்சி தண்ணீரும் மோருமோ இல்ல பழைய சாதத்துல நீராகாரமும் மோருமோ அதிகமா கலந்து வாடிலேயோ இல்ல பெரிய தூக்கு சட்டிலையோ எடுத்துட்டு போவாங்க. ஊறுகாயோ இல்ல வேறு தொட்டுக்கையோ சேர்த்து எடுத்துட்டு போவாங்க. அதுல உள்ள தண்ணிய அந்த 4 முழுசுக்கும் குடிக்க வச்சுப்பாங்க. இப்பெல்லாம் தண்ணி பாட்டில் தனியாகவும் மதிய சாப்பாடு தனியா தூக்கு சட்டிலையும் எடுத்துட்டு போறாங்க. ஆடுகளை மேய்க்கும் ஆட்களை கீதாரின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல மழையை பத்தியும் இன்ன பிற வானிலைகள் பத்தியும் தெரிஞ்சுக்க உழவர்களும் ஊர்ல உள்ளவங்களும் கீதாரிங்க கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அவங்க ஆடுகளோட செய்கை, அதாவது துள்ளி குதிச்சு விளையாண்டாலோ இல்ல இந்த காணொலியில காட்டியிருக்கிற மாதிரி அங்குமா ஓடி விளையாண்டாலோ மழை நிச்சயம்னு கீதாரிங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி சூரியன் மேற்குல மறையறப்ப செம்மானம் பட்டு, அதாவது சிவப்பு நிறமா மறைஞ்சா கிழக்குல மழையினோ, நிலவ சுத்தி கோட்டை கட்டியிருந்தா மழை பெய்யணும், அதே போல நிலா பளிச்சுன்னு தெரியாம லேசா மங்களா தெரிஞ்சா நிலவு மஞ்ச குளிச்சிருக்கு அதனால இன்னைக்கு கண்டிப்பா மழை இருக்குன்னு கணிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஆடுகளை நனையாம மழையிலிருந்து காப்பாத்த தேவையான முன்னேற்பாடுகளை அவங்க எடுப்பாங்க. அதையே வேளாண் பெருமக்களுக்கு சொல்லி உழவு வேலைகளை துரிதமா முடிக்கவும் இழப்பு ஏற்படாம இருக்கவும் உதவுவாங்க. நீண்ட மூங்கில் கம்புடன் சிறிய கத்தியையோ இல்ல முக்கனோடையில் வளைஞ்ச அமைப்பினை உடைய கத்தி போல இருக்கிற ஒன்ன இணைச்சு கட்டி வச்சிருப்பாங்க. இதுக்கு தொரட்டின்னு பேரு. ஆடுகளுக்கு இலை தலைங்களை மரங்கள் இருந்து உடைச்சு போடுறதுக்கும், ஆடுங்க செடி கொடிகளை மேயும் போது அவைகள் ஆடுகளோட கொம்புலையோ இல்ல கழுத்துலையோ சுத்தி மாட்டிக்கிட்டா அதை அறுத்து விடுறதுக்கும் இந்த தொரட்டி கம்புல பயன்படுத்துவாங்க. சில சமயங்கள்ல திருடங்க கிட்ட இருந்தும் வீண் வம்பு இருக்கிறவங்க கிட்ட இருந்தும் அவங்களை காத்துக்கொள்ள இது பேருதவா இருக்கும். சரி, இப்படி கிடை போடுறதுனால மண்ணுக்கு என்ன நன்மை, உழவருக்கு பலன் என்ன? ஆட்டீருவுல, அதாவது புழுக்கையில தழை மணி சாம்பல் சத்துக்கள் உள்ளன. புழுக்கை விடவும் சிறுநீர்ல தழை சாம்பல் சத்துக்கள் அதிகமா இருக்கு. இது தவிர சுண்ணாம்பு சத்தும் நுண்ணூட்ட சத்துக்களும் இருக்கு. ஆட்டீருவுல உள்ள 30% ஊட்டச்சத்து முதல் பயிருக்கும், 70% ஊட்டச்சத்து இரண்டாம் பயிருக்கும் கிடைக்கும். ஆனா ஆட்டு சிறுநீர்ல இருந்து கிடைக்கிற சத்துங்க முழுவதும் முதல் பயிருக்கே உடனடியாக கிடைக்கும். அதனால புழுக்கையை விட சிறுநீரே மிகவும் சிறந்த உரம். நம்மளோட பாரம்பரிய தொழில்நுட்பமான ஆட்டுக்கடை போடுறது தமிழகத்துல மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். நெல் வாழை கரும்பு பயிரப்பற நஞ்ச நிலத்திலையும், காய்கறி பயிரிடும் தோட்டக்கால் நிலம் மானாவாரி கரிசல் நிலத்திலையும் ஆட்டுக்கடை போடப்படுது. கிடை போடுறதுனால வேற என்ன நன்மைன்னா, மண்ணோட நீர் பிடிப்பு திறன் அதிகரிக்குது. மண்ணோட நயம், மண்ணின் காற்றோட்டம், மண்ணின் அடர்வு போன்ற மண்ணின் பௌதிக தன்மைகள் மேம்படுது. கலர் ஒவ்வொரு நிலத்துல ஆட்டுக்கடை போடும்போது மண்ணின் ரசாயன பண்புகளை அதிகரிச்சு மண்மலம் சீர்படுது. மணற்பாங்கான நிலங்கள்ல மண்ணோட ஈரப்பதத்தை தக்க வைக்கும் திறன் அதிகரிக்குது. மண்ணில் உள்ள பல வகையான நுண்ணுயிர்கள் பாதுகாக்கப்படுது. வயல்ல கிடை போடுவதன் மூலம் வயலுக்கு எரு ஏற்றி செல்லும் செலவு மிச்சமாகுது. குறைஞ்ச செலவுல பயிருக்கு தேவையான எல்லா சத்துக்களும் தேவையான அளவுல தேவையான விகிதத்தில் கிடைக்குது. ஆடுகள் மேய்வதால பயிர் வளர்ச்சிக்கு இடையூறா இருக்கும் களைகளும் கட்டுப்படுத்தப்படுது. சத்துக்கள் அனைத்தும் பயிருக்கு உடனடியாக கிடைக்கிறதுனால மண்ணோட வளம் பாதுகாக்கப்படுது. நீண்ட நாள் நிலைத்த வேளாண்மை செய்ய ஏதுவா மண்வளம் செழிக்குது. பசுமை புரட்சிக்கு முன்னுள்ள காலகட்டங்கள்ல வேளாண்மையில மண்வள மேம்பாட்டுக்கும் பயிர் விளைச்சலுக்கும் பண்ணை கழிவுகளும் கால்நடை கழிவுகளுமே இயற்கை உரங்களும் அதிக அளவுல பயன்படுத்தப்பட்டு வந்தன. பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப உணவு உற்பத்தி பெருக்குவது நம்ம கட்டாய கடமை. இதோட லாப நோக்கமும் சேர்ந்துட்டதுனால இந்த சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல அரசாங்கங்களும் பெருமுதலாளிகளும் உர உற்பத்தியாளர்களும் உற்பத்தியை பெருக்கும் நோக்கத்துல அதிக விளைச்சல் கொடுக்கும் பயிர் ரகங்களை கண்டுபிடிச்சு அந்த ரகங்களுக்கு ஏத்த மாதிரி ரசாயன உரங்களை இறக்குமதி செஞ்சு எங்கு பார்த்தாலும் கிடைக்கிற மாதிரி செய்யறதுனால அத்தகைய விதைகளும் அதுக்கேத்த உரங்களும் அதிக அளவுல பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இதனால மண்ணின் வளம் நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே வருது. வேளாண்மை எந்திரமயமாக்கப்பட்டதாலையும் பண்ணை விலங்குகளோட பயன்பாடு குறைஞ்சதாலையும் இன்னும் பல காரணங்களாலும் நம்ம பாரம்பரிய வேளாண்மை முறைகளை தவிர்க்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாம தள்ளப்பட்டிருக்கோம். கால்நடைகளோட கழிவுங்க இயற்கையா கிடைக்கிற உரங்க தான் மண்ணோட ஆரோக்கியத்தை நிர்ணயிப்பதுடன் மண்ணின் இயற்பியல் வேதியியல் உயிரியல் பண்புகளையும் நிர்ணயிக்குது. ஆனா நாம பாரம்பரிய முறைகளான தொழு உரம் இடுறது, ஆட்டுக்கடை போடுறது, பசுந்தாள் உரங்கள் இடுறது இப்படிப்பட்ட நல்ல வேளாண்மை முறைகளை தவிர்த்துட்டு ரசாயன உரங்களை அதிக அளவுல பயன்படுத்தி சாகுபடி செஞ்சுட்டு இருக்கோம். இப்படியே விட்டா நம்ம மண்ணுல கேடு விளைவிக்கும் நோய்களை தரக்கூடிய கூடிய ரசாயனங்களோட நஞ்சு அதிகரிச்சு மண்ணின் வளத்தை கெடுத்து அதுல விளையிற விளைபொருட்களை நாம சாப்பிடறதுனால நாமும் பல்வேறு கொடிய நோய்கள்
கேள்விகளுக்குள்ளாகி நம்ம மண்ணும் வருங்கால சந்ததியும் மலடாகி அழியிற காலம் வெகு தொலைவில் இல்லை. இந்த பிரச்சனையோட வீரியத்தன்மை உணர்ந்து நாம இதிலிருந்து தப்பி பிழைக்க வேணும்னா நாம நம்மளோட பாரம்பரிய இயற்கை வேளாண்மை பொறுப்பா மீண்டும் கையிலெடுத்து கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. நம்ம உழவர்கள் ஆட்டுக்கடையோட சிறப்பை உணர்ந்து அனைவரும் தவறாம இந்த பாரம்பரியமிக்க தொழில்நுட்பத்தை பின்பற்றி வேளாண்மை செய்ய ஆரம்பிச்சா நீண்ட நாட்களுக்கு மண் வளத்தை பாதுகாக்கிறதோடு மட்டுமில்லாம வேளாண்மையையும் கால்நடைகளையும் ஒன்றிணைச்சு செயல்பட்டு செலவினத்தை குறைச்சி பயிர் விளைச்சலை பெருக்கி அதிக வருமானத்தை பெற முடியும். நாம உலகெங்கும் இருக்கும் மனிதனத்துக்கு நஞ்சில்லாத நல்ல உணவை விருந்தா படைக்கலாம்.